வணக்கம். எனக்கு அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, யார் இவர் யாரோ என்ற ஒப்பு நிகரற்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் ஆனந்தம் அடைகிறேன். கடந்த சில நிகழ்ச்சிகளிலே நம் அரங்கத்திற்கு வந்து தேவன் தம்மை சந்தித்த அற்புதமான காரியங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார் நம் அன்பு சகோதரர் பால்ராஜ் மோசஸ் அவர்கள். இயேசு வருகிறார் என்ற அந்த ஸ்தாபனத்தில் இணைந்து இன்றைக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை கேட்கும் பொழுது கருவிலேயே இந்த குழந்தையை அழித்துவிட வேண்டும் என்று தாய் மந்திரவாதியிடம் போனார்கள். பார்வை இழந்த அந்த மந்திரவாதி தன் அகக்கண் திறக்கப்பட்டவராக கருவில் இருந்த சிசுவை ஒரு பெரிய வெளிச்சம் மூடிக்கொண்டிருக்கிறது. எந்த மந்திரவாதியாலும், என்னை விட வலிமை வாய்ந்தவனாலும் இந்த குழந்தையை அழிக்க முடியாது. அம்மா நீ புறப்படு என்று தாயை அனுப்பி வைத்தார். குழந்தை பிறந்தது. வெறும் 750 கிராம் எடைதான். அந்த குழந்தைக்கு உடலெல்லாம் புண், மழை நீர் பட்டாலே உடலெல்லாம் வீங்கிவிடும், காய்ச்சல் வந்தாலே கண் விழி பிதுங்கிவிடும், என்னென்னமோ மருந்து, எத்தனையோ மருத்துவர்கள் அத்தனையும் கைவிட்ட நிலையில் பருக்களை தெருவில் போன ஒரு நாயை கொண்டு வந்து நக்க வைத்து அப்படியாவது சுகம் கிடைக்குமா என்று பார்த்தார்கள். பள்ளிக்கூடம் போக முடியாது. ஒரு சில காலகட்டங்கள் படுத்தே இருக்க வேண்டும். புறையோடி போன புண்கள், கண்ணீர் நிறைந்த கண்கள். நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தாய். காலம் வந்தபொழுது தகப்பனும் இவ்வுலகத்தை விட்டு கடந்து போனார். அவர் போனதோடு வாழ்க்கையில் இருந்த ஐஸ்வர்யமும் போனது, பொருட்களும் போனது, பசி வாட்டியது. சில வீட்டு கதவுகளை தட்ட மனம் சொன்னாலும் எப்படி போய் கேட்பது என்று உள்மனம் தடுத்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் அருமை சகோதரருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசினார். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றார். மீண்டுமாக கர்த்தருடைய வழி அவருக்கு கிடைத்தது. தன் சிறிய தகப்பன் வீட்டிலிருந்து தொழில் ஒன்றை படிக்கலாம் என்று போனார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஜப வாழ்க்கை குறைந்து போனதினாலே அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் கசப்பு வந்தது. ஒரு நாள் தன் நண்பர்களுக்காக பார்ட்டி கொடுக்க புறப்பட்ட வேளையில் திடீரென்று கர்த்தரின் குரல் தொனித்தது, நீ போகக்கூடாது என்று. நண்பனா தன்னை வாட வைத்த அன்பனா என்ற கேள்வியில் நண்பர்களுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றும் என்று போகும் வழியிலே பார்வை போனது, ஜூரம் வந்தது, வாழ்க்கை கசந்தது. ஒரு நாள் நம் அன்பு சகோதரருடைய உயிரும் பிரிந்தது. இன்றைக்கும் பிரிந்த உயிர் எப்படி வந்தது, எப்படி ஊழியம் தொடர்ந்தது, வாழ்க்கை மலர்ந்தது என்பதை எல்லாம் கேட்கப் போகிறோம். நேயர்களே, கடந்த ஒரு வாரமாய் உங்களை காக்க போட்டதுக்காக வருந்துகிறேன். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்பதை அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு நாள் நம் அன்பு சகோதரருடைய உயிரும் பிரிந்தது. அப்படியானால் எப்படி அவருக்கு உயிர் வந்தது என்று தானே கேட்கிறீர்கள். வாங்க, உங்களை போலதான் நானும் அவரிடத்தில் கேட்க போறேன்.
கேப்போமா? வாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். கடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அநேகருடைய உள்ளத்தை நெகிழ பண்ணிட்டீங்க. ஆமென். கர்த்தர் செய்த அற்புதங்களை மக்கள் கேட்டு அவர்களை மகிழவும் பண்ணிட்டீங்க. பிரதர் பால் மோசஸ், நீங்க உயிர் பிரிந்ததுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா பாஸ்டர், நான் சொன்னேன் இந்த 40 நாள் சுகம் இல்லாம இருந்தேன். ஆமா. அப்ப தெரிஞ்ச சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போய் பார்த்தாங்க. சைக்கிள்ல வச்சு எல்லாம் கொண்டு போய் பார்த்து எனக்கு முடியல. அவங்க எல்லாம் வாமிட், கண்டினியூஸா வாமிட், நடக்க முடியாம போற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு 31ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு December 31ஆம் தேதி நைட்டு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் எல்லாம் இல்ல. அப்ப அந்த வீட்டுல தரையில படுத்திருக்கிறேன். எல்லாரும் வீட்டுல இருந்து எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருக்கணும் அநேகமா. ஆமா, என்னுடைய லேசான ஞாபகத்துல அப்படித்தான் தெரியுது. அப்போ நான் மாத்திரம் தனியே அந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ என்னுடைய உயிர் என்னோட வந்து பிரிய ஆரம்பிக்குது. முதல்ல பாஸ்டர் கால்ல வந்து மரத்துருச்சு இந்த விரல். அப்ப நான் நேரா படுத்திருக்கிறேன், எனக்கு தெரியுது ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. கால் வந்து ஒரு 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 அரிப்பு மாதிரி லேசா நமச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஒரு லேசா ஊர்ற மாதிரி வந்த உடனே கால ஆட்டி பாக்குறேன். மத்தபடி சரீரத்தெல்லாம் அசைக்கவோ திருப்பவோ எழும்பவோ முடியல எனக்கு. காலை நான் 2 தடவை ஆட்டின பொண்ணா, அதுக்கு பிறகு நான் முயற்சிக்கிற பொழுது என்னுடைய கால் விரலை ஆட்ட முடியல. நான் என்னுடைய முழு சிந்தனையும் முழு என்னுடைய ஞாபக சக்தியையும் பயன்படுத்தி அந்த காலை ஏன் அசைக்க முடியல அப்படிங்கறத பார்க்கும்போது அது ஜீவன் அதுல இருந்து குறைஞ்சு வர்றது எனக்கு என்னுடைய புலாங்கிதம் எனக்கு ஞாபகப்படுத்துது. உன்னுடைய ஜீவன் பிரியுது அப்படிங்கறது அது சொல்லுது. அப்போ முழங்கால்ல ஆட்டி பாக்குறேன். கொஞ்ச நேரத்துல அந்த 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 ஒரு அரிப்பு மாதிரி முழங்கால் வரைக்கும் வருது. அதுக்கு பிறகு அந்த உணர்ச்சி இல்ல, அந்த உணர்ச்சியும் போயிடுச்சு. ஆமா, முழங்காலம் அசைக்க முடியல. அதுக்கு பிறகு இடுப்பு, இடுப்பும் போயிருச்சு. அதுக்கு பிறகு வயிற்றுல சுவாசிக்கிறது, அந்த சுவாசம் அப்படியே அடங்குறது எனக்கு நல்லா தெரியுது. விரல்களை அதுக்கு பிறகு சோதிச்சு பாக்குறேன். விரல்களையும் என்னால ஒண்ணும் எனக்கு என்னுடைய மூளை அதுக்கு கமாண்ட் கொடுக்க முடியல. எல்லாம் அப்படியே இருக்குது, நினைவு மாத்திரம் இருக்கு. அப்புறம் கடைசியா இந்த இடத்துல மாத்திரம் ஒரு சின்ன ஒரு சுவாசம் மாதிரி அந்த ஒரு உயிர் இருக்கிறது இந்த இருதயத்தின் நடுப்பகுதியில மாத்திரம் இருக்கு. மத்தபடி மூச்சு எல்லாமே இல்ல எனக்கு பார்க்க, எனக்கு தெரியுது. கண் இமைகளை மாத்திரம் அப்படி உருட்ட முடியுது, வேற எல்லாம் அடங்கி போச்சு. அப்ப எனக்கு இப்ப தெரியுது லாஸ்ட் ஸ்டேஜ், உயிர் என்னை விட்டு பிரிய போகுது. என்னுடைய விதவை தாய் நாளைக்கே அழுவார்கள். என்னுடைய சகோதர சகோதரிகள் வந்து என்னுடைய பிரேதத்துக்கு முன்னால இருந்து அழுவார்கள். இதெல்லாம் ஒரு க்ஷண பொழுதுல அப்படி எனக்கு ஓடி வருது. இந்த கால்ல இருந்து இந்த கழுத்து பகுதி வரைக்கும் ஒரு உயிர் பிரிகிற நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் ஒரு மனுஷனுக்கு உயிர் பிரிகிறது எப்படிங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ சில பேருக்கு எப்படி தெரியல, என்னுடைய அனுபவம் அது. அப்போ எனக்கு அது குறைஞ்சுகிட்டே வருது. வரும்போது இந்த நினைவுகளும் என்னை பாரப்படுத்துது. அப்ப கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பு எங்கே? நான் தவறின காரியமா அல்லது இது இயற்கையில பிசாசு செய்கிற காரியமா? இதெல்லாம் நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் இருந்துச்சு. அப்போ நானும் தவறி இருக்கிறேன். நான் முதல் தவறு ஆண்டவருடைய அந்த அசிரிய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனது. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு கீழ்ப்படிதல் வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பின பொழுது நான் அதற்கு எதிர்மாறாக கிரியை செய்தது. இரண்டாவது, நான் ஆரம்பத்திலே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் அந்த நாட்களிலே நான் வாழ்ந்த வாழ்க்கை ஜப வாழ்க்கை இல்லை. அது இரண்டாவது. இது ரெண்டையும் நான் யோசித்து என்னுடைய அழைப்பை நான் அப்போ டக்குன்னு யோசிச்சேன். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே நான் வாழ்வேன் என்று. என் தவறா, ஆண்டவர் தவறா, இது என்ன நடக்கிறன்னு யோசிக்கிற பொழுது என்னுடைய தவறு என்று அந்த ஒரு கிருபையாய் கண்டுபிடிக்க முடிந்தது. ஓ, இது என்னுடைய தவறினால் நானே என்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நான் இப்ப மறிப்பேனானால் நான் நித்திய நரகத்துக்கு போய்விடுவேன் என்ற எண்ணம் பலமா எனக்குள்ளே வந்து அந்த அதுக்குள்ள எனக்கு இவ்வளவுதான். இந்த இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியுமே, இந்த முகம் எல்லாம் இருக்கிற நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சுழிக்க முடியும், இந்த இதெல்லாம் செய்ய முடியும் இல்லையா. அந்த நேரம் வருகிற பொழுதுதான் நான் ஆண்டவரை கிருபையாய் மன்றாடினேன். இயேசுவே, எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தந்தார், இனி நீர் சொல்லுகிற எந்த வார்த்தைக்கும் எந்த கட்டளைக்கும்
நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிவேன். கடைசி பரியந்தமும் உன்னுடைய ஊழியத்தை மட்டுமே செய்வேன். கிருபையா இறங்கி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே ஒண்ணுமே நடக்கல. அதே இந்த தலை மட்டும்தான் எனக்கு இந்த நெத்தி இப்படி புருவம் ஆட்ட முடியும், கண்ணு முடியும், இதுக்கு கீழே ஒண்ணுமே இல்லை, சுவாசம் இல்லை. நான் அதெல்லாம் என்னுடைய மண்டையில யோசிக்கிறேன். நான் இது என்ன என்ன எனக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இது கேட்ட உடனே எல்லாம் பயங்கர நிசப்தம். என்னுடைய அறிவுக்கு அது ஒரு ஒரு மணியா இருக்கலாம், மத்திய இரவு. அப்போ திடீரென்று ஒரு ஏதோ ஒரு பிரசன்னம் அந்த வீட்டுல வந்துச்சு. நான் தரையில படுத்து கிடக்குறேன். அப்போ என்னுடைய தலையில சூடா ஒண்ணு ஊற்றப்படுகிறது போல ஒரு உணர்வு. அதுக்கு பிறகு எகைன் இது கீழே வரைக்கும் அப்படியே திரும்ப வருது, திரும்பவும் வருது. அதுக்கு பிறகு இந்த வயிற்றுக்கு வந்தவொடனே நல்லா சுவாசம் இழுத்து எனக்கு விடுறதுக்கு முடியுது. அதுக்கு பிறகு ஆஹா இவ்வளவு வந்துருச்சே, அப்ப கர்த்தாவே என கையை சுகப்படுத்தும், திரும்ப எனக்கு ஜீவனை தாரும் அப்படின்னு முழங்காலு விரல் எல்லாம் வரும்போது 40 நாளைக்கு பின்பு நான் எழும்பி உட்கார்ந்தேன். 40 நாள்னா 40 நாளும் படுத்தே இல்லை, கடைசியா ஒரு 7 நாள் படுத்திருப்பேன். அதுக்கு பிறகு எழும்பி அமர்ந்து அவர்கள் எல்லாரும் அப்பதான் சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் நான் அமர்ந்து இருக்கிறேன். அவங்களுக்கு அது பெருசா ஒண்ணும் தெரியல. அது இந்த அனுபவம் நான் யார்கிட்டையும் நிறைய தடவை சொல்லல, ஒரு 4-5 தடவை தான் ஷேர் பண்ணிருக்கிறேன். சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு அப்பொழுது வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் ஆண்டவரிடத்துல முழுவதும் என்னை ஒப்பு கொடுத்து திரும்ப அந்த பழைய ஜப வாழ்க்கைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற நிலைக்கும் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு எல்லாமே எனக்கு சோதனைகள் சோதனைகளே இருந்தாலுமே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற அனுபவம் கர்த்தருடைய பெரிய கிருபையில இன்றைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடரும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதனால இது ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத சம்பவம். இதுல மறு ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆமா, கிருபையா. அதுல நான் வந்து என்னுடைய காரியமும் இருக்கு, ஆண்டவருடைய காரியமும் இருக்கு. என்னுடைய காரியம் என்னன்னா, நான் அந்த மனம் திரும்புறதற்கு எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை நான் பிடித்தேன் என்று சொல்லலாம். ஆனா இதை எனக்கு வியாக்கியானம் பண்ண தெரியல. எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆமா 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 ஆமா. இந்த உணர்வு திடீர்னு அந்த விபத்து நம்ம இப்படி சந்திக்கலாம். ஆண்டவருக்கு விரோதமாய் போகும் பொழுது சில நேரத்துல ஐசியூல கோமால நம்ம யோசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா கூடுமான வரைக்கும் கீழ்ப்படிந்துறதுதான், கூடுமான வரையில 100% நல்லது. அப்படியே ஒரு வேளை வழி தவறி கீழ்ப்படியாமல் போனாலும் தேவன் இரக்கத்தின் தேவன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க நான் வலை விலகிட்டேனே, தேவனை விட்டு நான் இப்ப தூரமா இருக்கிறேனே அப்படின்னா எந்த நேரம் எந்த ஆபத்து வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தப்பு பண்றோம் பாஸ்டர், நான் பண்ணுன தப்பு, கர்த்தர் எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்து தீர்க்க தரிசனமாய் அழைத்தா நான் எப்படி வேணாலும் வாழலாம், அது நிறைவேறும்னு நான் ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்தேன். தப்பு. அப்போ அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும், அதெல்லாம் இல்ல, நம்முடைய வாழ்ற வாழ்க்கையின்படி தான் தீர்க்க தரிசனங்கள் நம்ம நிறைவேறும். ஆண்டவருடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு செகண்டும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கறது நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய. இந்த மறு ஜீவன் உங்களுக்கு கிடைச்ச பிறகு உங்களுடைய ஐக்கியம் திருச்சபையோடு அல்லது இந்த ஊழியங்களோட எல்லாம் எப்படி இருந்தது? சபைக்கெல்லாம் தீவிரமா, ரொம்ப தீவிரமா நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேன், சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, அதுக்கு பிறகு வந்து முன்னாலே நான் சுவிசேஷம் அறிவிப்பேன், சின்ன வயசுலயே அறிவிப்பேன், எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிப்பேன். ஒரு சமயம் நான் முரட்டுத்தனமான சுவிசேஷம் அறிவிப்பேன். எப்படி அப்படின்னா, யாராவது குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு யார் பெரியவங்களா இருந்தாலும் உள்ள வராத அப்படின்றேன். ஓகே. ஏன்னா எனக்கு சொல்றதுக்கு வேற வழி தெரியாது. அவங்களோட உட்காந்து ஈக்குவலா எனக்கு பேசுறதுக்கு ஞானமும் இல்லை, எனக்கு அவங்க உட்காந்து கேட்கவும் மாட்டார்கள். ஒரு சமயம் என்னுடைய தாய் மாமா நல்ல, அவங்க எல்லாம் பெரிய சைஸ் நல்ல பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, ஃபுல்லா குடிச்சிட்டு வராரு. நான் வந்து அப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். அப்போ ஒரு அந்த 15 வயசு, அந்த காலகட்டத்துல 15-17 வயசு. அப்போ அப்போ வீட்டுல வாசல்ல நின்றுட்டு குடிகாரன் ஒரு பய எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்.
இது அம்மாவுக்கு இவர் என்ன வேணும்? தம்பி. தம்பி, தாய்மாமா. தாய்மாமா இன்னும் உயிரோட இருக்கிறாரு. இன்னும் உயிரோட இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பல தடவை என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்துக்கு கொடுத்து அவர் இன்றைக்கும் உயிரோட இருந்து என்ன பார்த்தாச்சுன்னா தம்பி எப்படி சொல்லுவாரு. அவர் ஒருவேளை மறந்திருக்கிறாரோ ஞாபகத்துல இருக்கிறாரோ எனக்கு தெரியல. ஆனா அப்போ அதுக்கு பிறகு பெரிய போராட்டமே வந்தது. என் தாயாரே என்னை வைத்தார்கள், சத்தம் போட்டார்கள், நீ அளவுக்கு மிஞ்சி போற, நீ யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசுற. நான் சொன்னேன் எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது, குடிகாரங்க வந்தாங்கன்னா கர்த்தர் போயிருவாரு, கர்த்தரும் குடிகாரங்களும் வீட்டுல ஒன்னா வச்சு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம். ஆனா அதுவே அவர்களுக்கு ஒரு சுவிசேஷமாய் ஒரு உணர்வாய் ஏற்பட்டு இன்னைக்கு ரொம்ப பெரிய நல்ல அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஊழியம் செய்யறாங்க, உலகம் சென்று ஊழியம் செய்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட தீவிர ஊழியக்காரன் நான். முரட்டுத்தனமா சத்தியத்து திருச்சபையில வேற என்னென்ன பணிகள்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க? அப்ப அண்ணன் பாஸ்டரா இருக்கும் போது அவருக்கு அசிஸ்டன்டா இருந்து நிறைய பணிகள் செய்வேன், பண்றது. நான் ஊழியம் செய்யறதே வித்தியாசமா இருக்கும். அந்த ஆரம்ப என்னுடைய ஊழிய ஆரம்ப கட்டத்துல முதல்ல ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் விட்டு நான் உனக்கு சொல்லுகிற இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து இது எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய அழைப்பு அப்படி இருக்கிறதுனாலே, ஒன்று என்னுடைய தாயார் அப்பமும் அவர்களுடைய அரவணைப்புல இருந்தே என்னுடைய சகோதர சகோதரிகள் உறவு நெருங்கின உறவுகள் என்னை ரொம்ப நெருக்கமா பாதுகாத்து கொண்டார்கள். நான் சின்ன ஒரு இது காரியத்துக்கும் நான் சிக்காயிருவேன். அந்த சூழ்நிலையில கர்த்தர் எல்லாரையும் விட்டு நீ தனியா போகணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு புறப்பட்டு 18 வருஷம் என் தாயாரை நான் பார்க்காமல் கர்த்தருடைய சேவையை செய்யும்படி இளம் வயதிலே விட்டு பிரிஞ்சு போனேன். அப்போ அந்த நாட்களிலே என்னுடைய ஊழியர் செய்கிற முறை அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த வீட்டுல என்ன தேவையோ அதை நான் வாங்கிட்டு போவேன். ஓ பிரதர் பால் ராஜ், நீங்க வந்து என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போவீங்க? ஆமா, ஒரு நம்ம நேயர்களுக்கு ஒரு தேவை இருக்கு, என்ன பிரேக் அவங்களுக்கு தேவையா இருக்கு? பிரேக் மட்டுமா இல்ல நிகழ்ச்சியே கட் பண்ணிடறேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அப்படி நினைக்க மாட்டாங்க, ரொம்ப ஆவலா இருக்காங்க. அதனால ஒரு பிரேக் மட்டும் கொடுத்துருவோம். சரி சரி. நேயர்களே, உங்களுக்கு ஒரு தேவை என்ன என்பதை நாங்க புரியாமலா இருக்கோம், ஒரு சின்ன பிரேக் தேவை, போயிட்டு வாங்க. வாங்க நேயர்களே, வாங்க வாங்க வாங்க. நம்முடைய அன்பு சகோதரருடைய சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய புரட்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த யவனக்காரனின் அற்புதமான சுவிசேஷ பயணம் எப்படியெல்லாம் தொடர்ந்தது கேட்போமா? வண்டர்ஃபுல் பிரதர் மோசஸ், இப்போ ஒரு பெரிய மாற்றம் மாமாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஊழியம் செய்யறாங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய சுவிசேஷம் வீட்டுல இப்படி ஆரம்பிச்சது, குடித்த ஒருவர் என் வீட்டுக்கு வரக்கூடாது, அது தெய்வத்தை துடிக்க செய்து வெளியே அனுப்பிவிடும் என்று சொல்லி அவருக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொடுத்து நான் கண்ணீர் வடிக்க வேண்டி வரும் அப்படி ஒரு நல்ல ஒரு நிலையில இன்றைக்கு நல்லா ஊழியம் செய்யறாங்க. உங்க சுவிசேஷ பணியில உங்களை கவர்ந்த ஒரு நிகழ்வு ஏதாவது ஞாபகத்துல இருக்கா? நிறைய இருக்கு. அதாவது நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நிகழ்வை கேட்கிறீர்களா அல்லதுன்னு? இல்லைன்னா நான் ஊழியம் செய்த விதத்திலே. நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்ததுல, சுவிசேஷத்தை அறிவித்ததுலயோ அல்லது சுவிசேஷம் செய்த காலகட்டத்திலேயோ ரொம்ப இருக்கு, உங்களை மறக்க முடியாத பல நிகழ்வுகள் இருக்கு எனக்கு தெரியும். ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. ஒன்று அப்படின்னா, நாங்க ஆரம்ப காலகட்டத்துல கூடலூர்ல சேரம்பாடி அந்த பகுதியில ஊழியம் செய்தோம். நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம். சரி. அதுல வந்து குந்தலாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். யானைக்காடு, பஸ் வசதி இல்ல. அப்ப கண்டக்டர் இடத்துல சொல்லிட்டு போவோம், வரும்போது தாரம்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா கையில பணம் இல்ல, அது ஒரே ரூட் தான், ஒரே பஸ் தான். சில்லறை இல்லப்பா, வரும்போது தாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் ஏத்திடுவாரா? ஏத்திடுவாரு. அடேப்பா, தெரிஞ்ச கண்டக்டர் ஏத்திடுவாரு. ஏன்னா அவருக்கு சில்லறை பிரச்சனை பெரிய பிரச்சனைனால இந்த சில்லறைகளை சில்லறை இல்லாம ஏத்திடுவாரு. அப்போ வரும்போது அங்க கிடைக்கிற காணிக்கை கரெக்டா அந்த பஸ்ஸுக்கு மாத்திரம் இருக்கும், அதை வச்சு பஸ்ல கொடுத்துட்டு திரும்பி வந்துடும். சரி சரி. அந்த காலகட்டத்துல எங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ரெண்டு பேரும் எங்களை ரொம்ப கேலி பண்ணுவாங்க. வந்துட்டான் பாரு, வேலை இல்லாத வந்துட்டான் பாரு, பைபிள தூக்கிட்டு ஊரை ஏமாத்துற வாராம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே வருவார்கள். அப்போ எனக்கு இது பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா நான் முத பஸ்ல வந்து என்னுடைய சகோதரனுக்கு நான் ஆயத்தம் செஞ்சு எல்லா கிரௌடையும் ஒரு வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கணும்.
அதுக்கு பிறகு அண்ணன் அவர்கள் சில நேரம் வருவார்கள், சில நேரம் நானே அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன அப்போ ஒரு 7 பேர் 10 பேர் அப்படிதான் நாங்க ஆரம்பிச்ச சபை, வீட்டு சபை. இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்த உடனே நான் இவர் யாருன்னு விசாரிச்சேன். விசாரிச்ச உடனே அவருடைய பெயர் அவருடைய எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஒரு நாள் நான் நேரத்திலே வந்து அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்க போனேன். அவருடைய அப்பா வந்து ரொம்ப சிக்கா இருந்தாரு. அப்போ அவருக்கு கால்ல புண்ணு. அப்போ அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கவர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரை விட அவர் அப்பா மோசமானவர். இப்போ ஊரை பூரா ஏமாத்திட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு புண்ணுன்னா நடக்க முடியாத புண்ணு, அழுகி போன நிலையில. ஆனா வாயில மட்டும் இந்த வார்த்தை மாத்திரம் மண்ணு. அதான் கால்ல புண்ணு வாயில மண்ணு. அப்போ எனக்கு இன்னும் அது உடைஞ்சிருச்சு, மனசு உடைச்சிருச்சு. எனக்கு சின்ன வயசு, நான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் போன ஒன்னா அற்புதம் நடக்கணும் அப்படித்தான் இரவெல்லாம் கனவுல அப்படி அந்த என்னுடைய கனவே அது ஜபமாக இருக்கும். நான் போய் கை வைக்கணும் ஆண்டவரே, ஜனங்கள் எழும்பணும், நான் போய் பேசணும், திரளாய் பேதுரு எல்லாம் கோட் பண்ணி தான் ஜபமே ஆரம்பிப்பேன். இப்படி இருந்த உடனே ஆரம்ப நாட்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பா அவர்கிட்ட ஆள் மனசு தொடுறதுக்கு என்ன வழின்னா, இந்த சண்டேஸ் போகாம இன்னொரு நாள் போய் அவர்கிட்ட உட்காந்து சும்மா உலகத்தை அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா அவருடைய ஆள் மனசின் வெறுப்புக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சேன். 3 பிள்ளைகள் சரியா கவனிக்கல, இவர் கால்ல பொண்ணு யாருமே பார்க்கல அப்படின்னு ரைட். இதை மனசுல வச்சுட்டு அடுத்த நாள் போய் ஒரு ஆட்டு கறி கடைக்கு போய் எலும்புகள் கொஞ்சம் வாங்கிட்டு அதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு. எதுக்கு எலும்புகள்? இவருக்கு சூப்பு போட்டு கொடுக்கறது. ஓஹோ, வீட்டுக்கு போய் நான் கபடமா செய்யல, சூதா செய்யல, எனக்கு மனசுல அப்படி அவருக்கு ஒரு உதவி, நீங்க உதவி செய்யறாச்ச, எலும்ப கொடுத்து இந்த மனுஷனை எழுப்பி விடலான்னு. எழுப்பி விடலான்னு அந்த எலும்ப உயிரடைய செய்ய கருத்து. இந்த எலும்ப அவரு கொண்டு போன உடனே அந்த பார்சலை தான் பார்த்தாரு. பிறகு அப்படி இருந்தாரு, வாங்க உட்காருங்க, சும்மா பேசுங்க, கடவுளை பத்தி பேசாதீங்க, ஏதாவது பேசுனா பேசுங்க. நானும் கடவுளை பத்தி பேச வரல, நான் உங்களை பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு போவேன். இதை நீங்க நல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு நறுக்கி போட்டு நல்ல சூப் வச்சு குடிங்கண்ணே, உங்களுக்கு வந்து நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவரை வாங்கி பார்த்தா ஆட்டுக்கால் எலும்பு, ஆட்டுடைய எலும்பு. அவருக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. என் பிள்ளை கூட என்ன இவ்வளவு தூரம் நேசிக்கல, நீங்க வந்து எனக்கு இவ்வளவு தூரம் அன்பு காட்டுறீங்கன்னு சொல்லி அடுத்த வாரமே என்ன எப்ப வருவீங்கன்னு கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். அடே அப்பா, எலும்ப கொடுத்து அந்த எலும்பு உயிரடைந்தது. அப்பா, இது இன்னும் இவருக்கு ப்ரோவோக் பண்ணிருச்சு. இவர் மகனை அப்பாவே நீ கையில போட்டியா, நான் வச்சுக்கிறேன்னு அப்படின்னு. அதுக்கு பிறகு வீட்டுல அவரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண அவரும் ரட்சிக்கப்பட்டது. ஒரு பெரிய எங்களுடைய இன்னைக்கு வரைக்கும் அவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஊருக்கே அவர் தான் பெரிய ரவுடி மாதிரி. அவரு பேசியே கொன்றுவாரு. டீ கடையில தான் உட்காந்துருப்பாரு. அந்த பஸ் வந்து இறங்கணும்னே நான் அவர் முகத்தை பார்த்துட்டு தான் வரணும். சத்தமா பேசிட்டு என் பின்ன இங்க பின்னாலே வருவார். அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்து வந்தது என்னுடைய ஊழியத்திலே. அது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த சுவிசேஷ பயணம் உங்களுக்கு ஆரம்பமாகப்படுது. சரியான வயசு என்ன உங்களுக்கு பிரதர்? எனக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும். ஓகே, என்னென்ன சுவிசேஷ பணி, அதுக்கு பிறகு வேற என்னென்ன பணிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்க ஆண்டவருக்காக? ஆண்டவருக்காக முதல்ல நான் வந்து எனக்கு அதிகமான வேலை செய்வேன். நான் வந்து கோத்தகிரியில ஒரு டீ மாஸ்டர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சேன். வை ஜான் அந்த கம்பெனி ஓனருடைய பேர். அதுல ஒரு 2 காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது முதல் முதல்ல அந்த கம்பெனில போய் வேலை செஞ்ச உடனே செய்கிற பொழுது அவரு நிறைய பேர் இப்படிதான் சர்டிபிகேட் எல்லாம் தூக்கி, நான் நிறைய சர்டிபிகேட் வச்சிருந்தேன், இது படிச்சிருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலை கொடுங்க சார். அவர் வாங்கி பாட்டு நிறைய பேர் இதை பண்ணிட்டாங்க. இந்த இதுக்கெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லப்பா, இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனில தான் நீ போய் வேலை கேட்கணும், வேலை செஞ்சா லேபர் தான் உனக்கு இப்ப கிடைக்கும். அப்ப இல்ல சார், நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொன்னாரு, ரைட் ஓகே, நீ வேலை செய்யறதா இருந்தா ஒரு மெஷின் தரேன், எனக்கு 3 நாள்ல முடிக்கணும், முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் நைட்டும் பகலுமா உட்காந்து, அவர் சொன்னாரு உனக்கு பிரியாணி கிடைக்கும், டீ கிடைக்கும், வீட்டுக்கே போக கூடாது, தூங்க கூடாது, மெஷினை முடிக்கணும், என்ன வேணாலும் உங்ககிட்டே வரும், எனக்கு மெஷினை நீ முடிச்சு தரணும். அது இந்த டீ சலிக்கிற ஒரு ஷிப்டர். ஓகே ஓகே, அது 5 கிரேட் ஷிப்டர்னு சொல்லுவாங்க. டீ தூளை ஒரு இடத்துல போட்டா 5 விதமா பிரிச்சு கொண்டு வரும்.
அப்ப அந்த ஷிப்ட்ல நான் தூங்காம மூணு நாள் முழித்திருந்து நான் வீட்டுக்கும் போகாம அந்த ஷிப்ட்ல முடிச்சிட்டேன். முடிச்சாச்சு? முடிச்சிட்டேன். சக்சஸ். ஆமா, முடிச்ச உடனே அவருக்கு பெரிய அபிமானி ஆயிட்டேன் நான். ஆனா எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஆஹா, என்ன காய்ச்சல் அப்படின்னா, மூணு நாள் தூங்காம இருந்த உடனே ஹிஸ்டீரியா வந்துருச்சு. ஐயோ, அதுக்கு பிறகு தூங்க முடியல. நான் எங்க இருக்கிறேன்னு தெரியல. வீட்டுல போய் படுத்ததான் ஞாபகம் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாள். அதுக்கு பிறகு நிறைய தடவை அவர் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவார், விசாரிப்பார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த காலகட்டத்துல எனக்கு ஒரு அது கிட்டத்தட்ட மன போராட்டமா மனநிலை மாற்றமான்னு தெரியல. அப்போ கண் முழித்து இருக்கும் போதே நிறைய பேர் வர்ற மாதிரி தெரியும், ஒரு நிறைய காரியங்கள் தெரியும். ஆனா அதெல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நான் பார்த்தது அது வந்து ஒரு ஹிஸ்டீரியான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல ஒரு நாள் ஒரு அப்பந்தான் அப்பாவை பத்தி நான் கேள்விப்படுறேன். நான் சின்ன வயசுல 72 அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அன்பு தகப்பனார் ஜான் ரவீந்திரநாத். அப்ப அவரோட நிறைய பழகணும், அவரோட பேசணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த தரிசனத்துல அவர் ஒரு திருவள்ளுவர் பஸ் நிக்குது. முன்னால திருவள்ளுவர் பஸ் தானே. அப்ப அதுல வந்து திருநெல்வேலின்னு ஒரு போர்டு இருக்குது பஸ்ல. அதுக்கு பின்னால அவர் இருந்து மகனே வா அப்படின்னு அழைக்கிற ஒரு தரிசனத்தை பட்ட பகல்ல இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது பார்க்கிறேன். ஓ, இது வந்து எனக்கு இது மாத்திரம் இல்ல, இதே மாதிரி நிறைய வந்து போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் நினைச்சிட்டாங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. பஸ் பாக்குறேன், பஸ்ஸை பார்த்து சொல்றேன் நான், இந்த பஸ் நிக்குது பாரு, அந்த திருநெல்வேலின்னு போர்டு போட்டுருக்கு பாரு, உனக்கு தெரியலையா அப்படின்னு எல்லாம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். அது பின்னால பாரு, ரபி அப்பா நிக்கிறாரு, அவர் என்ன கூப்பிடறாரு பாரு அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இவன் பாவம் முடிஞ்சது. ஏன்னா எனக்கு அப்படிதான் நான் உளறிக்கிட்டு இருந்தேன் ஒரு மூணு நாலு நாளா. திடீர்னு பறக்குறேன்னு சொல்லுவேன், திடீர்னு இந்த பிசாசு வாரான்னு சொல்லுவேன், திடீர்னு பாம்பு வீட்டுல இருக்குன்னு சொல்லுவேன். அது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தூங்காமலே இருந்ததுனால மைண்ட் ஆயிடுச்சு, அது ரெண்டு நாள் இன்ஜெக்ஷன் போட்டு ரெஸ்ட்ல இருந்தா சரியாயிரும்னா அதே மாதிரி சரியாயிருச்சு. ஆனா இந்த தரிசனம் என்னுடைய மனதிலே ஆழமாய் பதிந்துருச்சு. ஜான் ரவீந்திரநாத் ஐயா திருநெல்வேலியில இருக்கிறார் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு இந்த தரிசனத்தின்படி. அப்ப அவரை எப்படி போய் பாக்குறது அப்படின்னா, தற்செயலா ஒரு மேகசின் எனக்கு கிடைத்தது, அவருடைய பத்திரிகை. அதுல அந்த வேதாம கல்லூரி அதுக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அங்க வந்து 85 படிச்சு அப்பா மூலமா தொடர்பு கொடுத்து தொடர்பு கிடைத்து, அதன் பின்பு நான் அந்த ஊழியத்துல இன்னும் இயேசு வருகிறார். ஓ, இயேசு வருகிறார் ஊழியத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கட்டியது? வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படிதான் கர்த்தர் அந்த ஊழியத்துல இணைத்தார். ஓகே. அப்புறம் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்குது. அப்படிதான் என்னுடைய சுமார் எத்தனை வருஷங்களாக நீங்க இப்போ அங்க? 1987 நவம்பர் நான் இயேசு வருகிறார் தோட்டத்துக்கு என்ட்ரி ஆனேன். ஓகே. அந்த நிகழ்வு வந்து நான் சொல்லுகிற தரிசனம் 85 வேதாம கல்லூரி படிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அப்பாவோட லெட்டர் போட, அப்ப எல்லாம் போனும் இல்ல, ஒரே ஒரு அந்த லேண்ட் போன் இருக்கும். ஆமா ஆமா, அதுலதான் அதெல்லாம் ஐயாவெல்லாம் பிடிக்க முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு 5 கால் 6 கால். ஆமா, பயங்கரமான ஊழியம். இல்லையா? அப்போ நான் வந்து லெட்டர் போடுவேன், எப்பயாவது அவர் கைப்பட பதில் போடுவார். அப்போ 87 லாஸ்ட்ல அவர் சேரம்பாடிங்கிற இடத்துல கூட்டம் நடத்த வந்திருந்தார். அப்போ நான் அவருக்கு போய், இந்த பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறோமா, பவர் மினிஸ்ட்ரியில பங்கு பெற்று இருக்கிறோமா, அப்ப அவருக்கு ஷூ எல்லாம் பாலிஷ் போட, அவருக்கு உதவி செய்ய, அந்த பெட்டி எல்லாம் அடிக்க கொடுப்பேன், அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வைப்பேன். அப்போ எனக்கு தோட்டத்துல வந்து விட்டுட்டு வந்திருப்பா, நான் அக்கா ஒத்தையில வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனாலே, பஸ்ல வந்திருக்கிறோம், பாக்ஸ் எல்லாம் ஏத்த முடியாது, இறக்க முடியாது. அப்போ பிரம்மாண்டமான பெட்டி கொண்டு போவார் எங்கனாலும். ஏன்னா அவருக்கு வேர்க்கும் ரொம்ப. குளிச்சு குளிச்சுட்டு ஒரு பனியன் ஷர்ட் எல்லாமே ஒரு நாளைக்கு 5-6 மாத்திருவாரு. எவ்வளவு குளிரா இருந்தாலும் அவருக்கு வேர்க்கு. அபிஷேகமா என்னன்னு தெரியல எனக்கு. நெருப்பா தான் இருப்பாரு எப்ப பார்த்தாலும். அப்ப பெரிய பெரிய பாக்ஸ் அது தான் எடுத்துட்டு வருவாரு. 2 கூட்டத்துக்கே ஒரு 15-20 ஷர்ட்ஸ் கொண்டு வருவாரு. அப்போ ஒரு 1/2 போட்டு எடுத்து தூர வச்சிருவாரு, அடுத்த அப்படி போடுவாரு. ஆமா, கஷ்டம். அப்ப அந்த பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தோட்டத்துல இறக்கி வச்சுட்டு, அதுக்கு பிறகு அவர் நீ போக வேண்டாம் அங்கே இரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு, அந்த வேதாகம பயிற்சி எத்தனை காலங்கள் இருந்தது? அது 15 15 ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ். அதுலயும் எனக்கு என்னுடைய ஏக்கம் என்ன இருக்குதோ அது அங்க கிடைச்சது. அதனால அவர் எங்கெங்க கை வச்செல்லாம் பேசுறாரோ அந்த தூணெல்லாம் நான் பிடிச்சுக்கிடுவேன் போய் நைட்ல. அவரை பார்ப்பேன், அந்த அப்போ அந்த சவுக்கு முட்டு
நட்டு ஓலை பந்தல் போட்டிருப்பாங்க கூடாரத்துல, கூடாரம் கீழே எல்லாம் மணல் தான் இருக்கும். அப்போ அவர் எங்க நின்னு கைய பிடிச்சு பேசுறாரோ அந்த இடம், அந்த அந்த இது மரத்துல ஒரு வளைவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கணு கணு, அத போய் நான் பிடிச்சுக்கிட்ட ஆண்டவரை இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த வல்லமை, இது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதுதான், இருந்தாலும் உம்மால முடியும், எனக்கும் தாரும் ஆண்டவரே அப்படின்னு அதெல்லாம் தொட்டு தொட்டு பாப்பேன். ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான அபிஷேகம் அவர் மேல இருக்கு. மேடையில ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாலும் வீட்டுல வந்து அன்புன்னா அவர் தான், ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி வச்சு, ஆட்டுக்குட்டி மாதிரி, அது அவ்வளவு ஒரு தாழ்மை அன்பு. மூணு பிள்ளைகளையும் தூக்கி மடியிலே வச்சு அவர் வளர்த்துட்டு இருப்பாரு. அப்ப அதுக்கு முன்னால அந்த பைபிள் காலேஜ் சொல்லிடுறேன், ஒரு நாள் நான் என்னுடைய டேர்ன் வருது, எல்லாரும் 20 ரூபா போய் அவர்கிட்ட ஜாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, கேள்விகளை கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய டேர்ன் வந்த உடனே தம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் கிட்டத்துல போறேன், போக முடியல, ஒரு நெருப்பு அங்கிருந்து பயங்கரமா எனக்கு பின்னால தள்ளுது. இருக்கிற முழு பலத்தையும் கூட்டி மறுபடியும் ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறேன், அது பின்னால தள்ளு தூக்கி வீசுது. ஐயோ இது என்ன, இது நான் எதிர்பார்த்தது இங்கே இருக்குது, இது என்ன நடக்குது, என்னால முடியல, கிட்ட போக முடியல, ஒரு 15 அடி தூரத்துல அவரை ரீச் பண்ண முடியல. மத்த நேரம் காலுக்கெல்லாம் என்ன போடுவோம், பாலிஷ் போடுவோம், அதெல்லாம் தண்ணி எல்லாம் கொண்டே கொடுத்துருக்குறேன், சாப்பாடு எல்லாம் கொண்டே கொடுத்துருக்குறேன், அந்த அந்த ஏதாவது உதவி கேட்டா செஞ்சிருக்கிறேன். ஆனா இந்த சூழ்நிலையில ஏன் போக முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் எனக்கு. அவருக்குள் என்ன இருக்கிறது அப்படின்னா, இவர் இவர் விசேஷமானவர், இவரை நான் அண்டி கொள்ள வேண்டும், இவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது ஒரு வெறி எனக்கு ஒரு வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் 87 அவர் கூப்பிட்ட பொழுது அது எனக்கு பெரிய பாக்கியம், பஸ்ல பெட்டி தூக்கிட்டு வர்றது, ஐயாவுக்கு பெட்டி தூக்கிட்டு வர்றது எனக்கு பெரிய, அதனால உடனே சரி என்று சொல்லவும் அவரோடு கூட இன்னைக்கு 87 இருந்து இன்னைக்கு. அன்னைக்கு நீங்க பெட்டி தூக்குனதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பில கட்டி போட்டிருக்கும் உங்களை, இந்த இயேசு வருகிறார் ஊழியத்துல கூட்டி வந்திருக்கு. எல்லாத்துக்கும் அந்த காரணமே பெட்டி தான், பெட்டி தான். அன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கின ஆசாரியர்கள், ஆசாரியர் பால் பட்ட உடனே யோர்தான் ரெண்டா பிளந்தது மாதிரி, ஐயாவுடைய பெட்டியை தூக்கின உடனே உங்க வாழ்க்கையில ஆவியானுடைய அருள் மழை பொழிந்தது. ஆமா, ஒருவேளை நான் அந்த பெட்டியை தூக்காவிட்டால் இன்னொரு பெட்டியில் மண்ணுக்குள் போயிருப்பேன். மகா பெரிய திட்டம், திட்டம் அது தெய்வீக சட்டம். ஓகே 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 மோசஸ், நீங்க இப்போ ஐயாவோட இணைந்த உடனே அந்த ஊழியத்துல உங்களுக்கு கிடைத்த பெரிய அற்புதமான நிகழ்வுகள் இருக்கும். ஆமா, அதை நம்ம பேசத்தான் வேணும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருவோம். சரி சரி. நேர்களே, அற்புதமான சாட்சியினுடைய உச்ச கட்டங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம பிரதர், மறைந்த தெய்வ மனிதன் ஜான் ரவீந்திரநாத் ஐயா அவர்களுடைய பெட்டியை தூக்கினார், ஆண்டவருடைய வாழ்க்கையை உயர்த்தினார். நீங்க எதை தூக்க போறீங்க? தெய்வீக சட்டத்தை தூக்குங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க, அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம். சரியா? வாங்க நேயர்களே, பிரேக்கு முன்னால நம்ம அன்பு சகோதரன் தேவன் அவருக்கு தந்த சட்ட திட்டம் ஆரம்பமாகிறது. கேப்போமா? பிரதர் பால்ராஜ், நீங்க ஐயா ரவீந்திரநாத் அவர்களோடு கூட இணைஞ்சிட்டீங்க, ஒரு நல்ல அழைப்பு உங்களுக்கு கிடைச்சிடுது. அவரோடு இணைந்த பின்பு நீங்க கண்ட அற்புதமான காட்சிகள் ஐயா ஜான் ரவீந்திரநாத் வாழ்க்கையில, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் ஒரு பெரிய தெய்வ மனிதன், ஒரு அற்புதமான தேவனுடைய தீர்க்கதரிசி, ஒரு மகா ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்த ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் அவர். அவர்கிட்ட நீங்க நெருங்கி பழகினதுல நீங்க கண்டதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் ரொம்ப கண்டிப்பானவர், ஆனா ரொம்ப அன்பானவர், மிகவும், அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அவர்கிட்ட. நிறைய பேர் அந்த மேடையில அந்த கர்ஜனையோடு வீட்டுக்கு போயிடுறதுனால அவருடைய அடுத்த பக்கத்தை பார்க்க முடியாது. ஆனால் எங்களுடைய மிகப்பெரிய கிருபை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது அவருடைய ரெண்டு பக்கத்தையும் பார்க்க உதவி செய்திருக்கிறார். அவர்கிட்ட எனக்கு நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம்,
சின்ன ஒரு காரியத்துக்கும் எவ்வளவு சிறியவனா இருந்தாலும் அவரிடத்துல மன்னிப்பு கேட்பார். தட்ஸ் தி குட் குவாலிட்டி. ஒருவேளை அவர் ஆபீஸ்ல பியோனா இருந்தாலும் சரி, அங்க சுத்தம் பண்ணுகிறவர்களா இருந்தாலும் சரி, மன்னிச்சுக்கப்பா நான் திட்டேன் அப்படி சொல்லுவார். இது நான் பல தடவை பார்த்து எனக்கு அதுக்குள்ளே உள்வாங்கி கொண்ட ஒரு விஷயம். இரண்டாவது, ஒரு ஜபத்தேவை யார் சொன்னாலும், முகமறியாதவர்கள் யார் ஒருவர் அவரிடத்துல ஐயா எனக்காக ஜபம் பண்ணுங்க நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன்னு போன்ல சொல்லிட்டா, அந்த ஜபத்தேவை சந்திக்கப்பட்டதுன்னு கேள்விப்படுகிற வரைக்கும் அந்த அவர்களுக்காக வடிக்கிற கண்ணீரிலே அவருக்கு தொய்வே இருக்க, அழுது 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 எனக்கு ஆண்டவர் இடத்துல அடம் பிடித்து, அதுதான் ஜீவானந்த ஐயா சொல்லுவார, ரபி ஐயா ஆண்டவர் இடத்துல அடம் பிடித்தே அழுதே எல்லாவற்றையும் சாதித்து விடுவார். அது ஒரு பெரிய எனக்கு நான் கற்றுக்கொண்ட பார்த்த எனக்கு இன்றைக்கு பலன் உள்ளதா இருக்கிறது. அடுத்தது நான் அவரிடத்துல பார்க்கிறது ஜப வாழ்க்கை, ஜபம். ஆமா, அவரு எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஒரு கொஞ்ச நாட்கள் தான் முழங்கால நிற்க முடியல அவரால். அவருக்கு பலம் இருக்கிற வரைக்கும் நீங்க எப்ப பார்த்தாலும் மற்ற நேரங்கள்ல ஜபத்திலேதான் முழங்கால இருப்பார். தனி அறையிலே யார்கிட்டும் அதிகம் பேசாம கூடுமான வரைக்கும், ஒரு மீட்டிங்க எல்லாம் போனீங்கன்னா அழுது 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 ஜபம். வேற எந்த சுற்றி பார்க்கிறதோ வேற எந்த காரியமோ ஜனங்களிடத்துல பேசுகிறது சிரிக்கிறது எதுவுமே அவரிடத்துல இருக்காது. கூட்ட நேரங்கள் மற்ற நேரங்கள்ல பெரும்பகுதி ஜபம். இது மூணும் எனக்கு ஒரு சவாலா என்னுடைய ரத்தத்தோடு கலந்துருச்சு. ஒருவேளை அந்த அளவுக்கு நான் இன்னும் வராவிட்டாலும் இந்த மூணு விஷயத்திலையும் நான் அதுல பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறேன். பயிற்சி அந்த மூணு விஷயத்தை திருப்பி ஒரு விஷயம் சொல்லுங்களேன். சின்ன எளிய வயதிலேயும் தரத்திலையும் குறைந்த ஒரு இடத்திலும் தான் சொன்னது தவறுன்னு தெரிந்த பிறகு அவர் மன்னிப்பு கேட்கறதுல தயங்க மாட்டார். மன்னிக்கும் சுபாவம், மன்னிப்பு கேட்கிற சுபாவம், மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுகிற சுபாவம், மன்னிச்சிருயா அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, உன்னை கஷ்டப்படுத்திட்டே மன்னிச்சிரியா, அது அவர் வாழ்க்கை வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, யாராவது முகம் தெரியாதவர்கள் அவரிடத்துல போன் பண்ணியாவது அல்லது நேரடியா வந்தாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டா, அதுக்காக அவர் ஜெபிக்கிறதுல எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும். ஜபவீரன், ஜபவீரன் சொல்றதை விட நிறைய பேர் ஜெபிக்கிறது ஆண்டவரே நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஜெபிப்போம். எனக்கு இந்த காரியத்தை தாரும்னு சொல்றவங்களும் ஒரு ஜபவீரன் தான், எனக்கு சொத்து வேணும். ஆனா இது அடுத்தவர்களுக்கு, பிறருக்காக எந்த ஆதாயமும் இல்லாமல் யாரென்று அறிமுகமாகாதவர்கள் கூட நிறைய தடவை, நானும் என் மனைவியும், என் மனைவி தான் சாகிற வரைக்கும் அவருக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய தடவை பிளேட்ல கண்ணீர் ஒழுகும். என்னப்பா அப்படின்னா, அந்த ஒரு அம்மா போன் பண்ணி சொன்னாங்கப்பா அப்படின்னு பாதியில வச்சிருவாங்க. சில நேரம் அழுதுகிட்டே சாப்பிடுவாங்க. இது எங்களுக்கு ஒரு இப்படியும் இருக்க முடியும். இதுதான் அந்த ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுலே பார்க்கிறதுலே ரொம்ப பெரிய கிருபை பெற்றிருக்கிறோம். அதை உள்வாங்கி கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த மூன்று விஷயங்கள் இன்னொரு தர சொல்லுங்களேன். முதலாவது, சிறிய எளிய வயதிலேயோ அல்லது எல்லாவற்றிலும் குறைந்திருந்தாலும் சின்ன பிள்ளைகள்னாலும் பார்க்க மாட்டாரு, மன்னிப்பு கேட்பார். ஓகே ஓகே. அது திட்டாலோ அல்லது செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் போனால் எதுக்காவது மன்னிப்பு கேட்கிறது அவருக்கு ஒரு விசேஷம், ஒரு நல்ல சுபாவம். ஆமா. ரெண்டாவது வந்து, முகமறியாதவர்கள் ஜப தேவைகளை சொன்னாலும் அதை நிறைவேறி பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜபித்துக் கொண்டே இருப்பார். அவர்களா வந்து சொல்லணும், ஐயா எனக்கு சோமாயிருச்சு, ஐயா எனக்கு கிடைச்சிருச்சு, அப்பந்தான் அதை விடுவார். இல்லைன்னா அது காலை ஜபத்துல, மத்தியானத்துல, தனி ஜபத்துல அவர் அதே செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஜபிச்சுட்டே இருப்பார். இன்னும் நாள் ஆக ஆக நம்ம ஊழியக்காரங்க நம்ம எல்லாம் சோர்ந்து போவோம். ஆனா நாள் ஆக ஆக அவர் தீவிரப்படுத்துவார் அந்த ஜபத்தை, இன்னும் ஆள ஆரம்பிச்சிருவார். அதுக்கு பிறகு உபவாசம் இருந்து ஆரம்பிச்சிருவார். என்ன என் பிள்ளை இன்னும் ஒரு பதில் சொல்லலையே, நம்ம போன் பண்ணி கூட கேட்போம், அவங்களாம் வரணும் அப்படிம்பாரு. அப்ப ரெண்டாவது, அவர் முகமறியாதவர்களுக்கும் முழு இருதயத்தோடு பாரப்பட்டு ஜபிக்கிறது. மூணாவது, அவருடைய தனி ஜபம், முழங்கால நின்று தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை. இது மூணும் என்னை மிகவும் அசைத்தது, கவர்ந்தது. அதுதான் எனக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. சரி, இப்ப ஐயாவோடு நீங்க இணைந்த போது உங்களுக்கு வயது ஒரு 24 இருக்கலாம். 24 வயசு ஆயிட்டா? அப்படியானா உங்க கல்யாண பருவமாச்சு. உங்களுக்கு
ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் வரலையா? அது அந்த காரியம் என்ன ஆச்சு? கல்யாண காரியங்கள் எனக்கு கல்யாண காரியம் ஒழுங்கானது ஒரு பெரிய ஒரு சாட்சி. இப்ப நான் வந்து நான் சொன்னேன் முன்னாலே கோத்தகிரியில வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆமா. அப்ப கடுமையா உழைக்கணும். அப்ப வந்து பாடி வந்து காலையிலே போய் அந்த இரும்பெல்லாம் வளைக்கணும். ஓஹோ. அதுக்கு ஒரு ஒருத்தர் கீழே அசிஸ்டன்டா இருந்தேன். அந்த ஷிப்டர் ஆனதெல்லாம் அதுக்கு பிறகுதான், ஷிப்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆனதெல்லாம் அதுக்கு பிறகுதான். முதல்ல கோத்தகிரியில பாண்டியன் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். கடுமையான உழைக்கணும், அந்த ரிங்கு வந்து உழைக்கணும், ஒரு ரிங்கு. அதுக்கு நான் தான் சம்மிட்டி அடிக்கணும். அப்போ நான் எவ்வளவோ சர்டிபிகேட்டை காட்டினாலும், இவ்வளவு படிச்சிருக்கிறேன் இதை செய்யறேன்னு சொன்னாலும், அவங்க இந்த வேலை இருக்கு, ஒரு நாளைக்கு ₹1 சம்பளம். இந்த கம்பி வளைச்சு அடிக்கிற வேலைக்கா? ஆமா. இவ்வளவு படிச்சிருந்தாலும் கம்பி தான் வளைக்கணும், கம்பி வளைச்சாலும் அதுக்கு ₹1 தான் சம்பளம் அப்படின்னு சொல்லி நான் சும்மா இருக்கிறதுக்கு சரின்னு சவாலை ஏற்றுக்கொண்டு கம்பி வளைக்கிறது. அந்த காலகட்டங்கள்ல இரவுல எல்லாம் உபவாசம் இருப்பேன். பகல்ல கம்பி வளைக்கிறது, இரவுல இரவுல காலையில நான் உப்புமா சாப்பிடுவேன், மத்தியானமும் உப்புமா கொண்டு போயிருப்பேன் பெரும்பாலும். ஏன்னா காலையில எழுந்து போறதுனால எங்களை இவ்வளவு பெரிய வேலை செய்யறதுக்கு உப்புமா பத்துமா? அதுதான் அப்ப அந்த காலத்துல எங்களுக்கு பெரிய விஷயம். அதனால அந்த உப்புமா சாப்பிட்டுக்கிருவேன், பசி எடுக்கும், ஆனாலும் பரவாயில்ல. ஆனாலும் எனக்கு ஒரு வைராக்கியம், ஒரு மனிதனுடைய டேர்னிங் பாயிண்ட் திருமணத்துலதான். பொண்ணு கர்த்தருடைய அழைப்பு, ரெண்டாவது திருமணம். அது எப்படி ஆரம்பிக்கிறோங்கிற முக்கியம் இல்ல, ஆண்டவருக்கு சித்தமாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிவாதமா இருப்பேன். ஆண்டவரே எனக்கு கை காட்டணும், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும். அது எனக்கு அப்போ உபவாசம் இருந்து 15 நாள் நான் ஜெபம் பண்ணேன். நீர் எனக்கு, சாரி மை பிரதர், இப்ப இந்த சூழ்நிலையில அம்மா என்ன ஆனாங்க? அம்மா உயிரோட இருந்தாங்க, வேறொரு இடத்துல தூரமான இடத்துல இருந்தாங்க. அம்மா தூரமான இடத்துல இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அங்க இன்னொரு அண்ணன் இருக்கிறார், அவங்களோட சகோதரிகள் இருக்கிறாங்க. சரி 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 சரி, அம்மா அங்க இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு திருமணத்திற்கு ஒரு அந்த ஜப வாழ்க்கையில இப்படி கேட்டுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஜப வாழ்க்கை, நான் உபாசம் பண்ணி ஜபம் பண்ணி முடிந்த நாட்கள். அதுக்கு பிறகு நான் தோட்டத்துக்கு வந்துட்டேன். சரி சரி. அதுக்கு பிறகு நான் அந்த ஜபத்தெல்லாம் விட்டுட்டேன். நான் வந்து கர்த்தருக்கு பயந்து எது செய்தாலும் செய்யணும். தேவ மனிதனோட அடங்கி இருக்கீங்க. ஒரு நாள் அப்பா என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அவரு, உங்களுக்கு தெரியும் எல்லாம், அவரு ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானம். ஆமா ஆமா, நான் அப்படி வச்சிருக்கிறேன். அவரு அவருக்கு திருமணமாகி 52வது நாள்ல மனைவி இறந்துட்டாங்க. பிள்ளைகள் இல்ல, வாரிசு இல்ல, மறுமணம் செய்து கொள்ளல இல்ல. ஆமா. அப்ப அவர் பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார், மூணு பிள்ளைகளை, ஒன்னு செல்லத்தங்கம், இன்னொன்னு பூமணி, இன்னொன்னு ரத்னம் அப்படின்னு. ரத்னம்ங்கிறவரு இறந்து போனாரு. செல்லத்தங்கம் அக்கா அவங்க திருமணமே வேண்டான் இருக்கிறாங்க. கடைசி பிள்ளை பூமணி அப்படின்னா ரொம்ப செல்லமா வளர்த்து அவர் தனக்கு வாரிசா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் என்னைய கூப்பிட்டாரு, தம்பி உங்க அண்ணன் கூட நான் பேசணும், உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்க மூத்த சகோதரர்? ஆமா, அவருடைய அவர் கீழே தான் நான் இருக்கிறேன். அப்ப எனக்கு டக்குன்னு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, எதுக்கு திடீர்னு எங்க அண்ணன் கூட பேசணும்னு சொல்றாரு அப்படின்ட்டு. அண்ணனுக்கு உடனே வேகமா லெட்டர் எழுதினேன். ஒருவேளை திருமண சம்பந்தமா, நானே பூமணியைத்தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னு எனக்கு தெரியாது, வேற யாராவது ஐக்கியத்துல உள்ள பிள்ளைகளா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒருவேளை திருமண சம்பந்தமாய் அன்பு தகப்பனார் ஜான் ரபீந்திரநாத் அவர்கள் உங்களிடத்திலே கேட்டால், என்ன கேட்காம நீங்க சரின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, உங்களை கூப்பிடுறாரப்பா, ஆனா இந்த கண்டிஷன்ல தான் நீங்க வரணும்னு சொல்லி அண்ணனுக்கு லெட்டர் போட்டு விட்டுருந்தேன். போட்டு அன்னைக்கு இரவு நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன், வழக்கமா ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்துல இயேசு சுவாமி இறங்கி வாரார். அந்த உடனே ஒரு பக்கத்திலே நான் ஒரு கட்டல்ல அமர்ந்திருக்கிறேன், ஒரு பக்கத்திலே இப்பொழுது திருமணமாயிருக்கிற அன்பு சகோதரி பூமணி அவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்துல நான் கட்டல்ல இருக்கிறேன், மத்தியில இயேசு சுவாமி அமர்ந்திருக்கிறார். அமர்ந்த உடனே எனக்கு என்ன, இயேசு சுவாமி இருக்கிறார், ஒரு பக்கம் பூமணி இருக்குது, ஒரு பக்கம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரிடத்துல அப்பா என்ன விஷயம், என்ன காரியம் அப்படின்னு ஒன்னு, நீ இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இயேசு சொல்றார். அப்போ எனக்கு பயமும் அதிர்ச்சி வந்துருச்சு, ஏன்னா அவங்க எங்களுக்கு முதலாளி அம்மா, அப்பாவுக்கு நல்ல
உதவியா உத்தம சிசி, உத்தம சிசி அவங்க தான் அப்பாவை கவனிச்சு நிர்வாகம் பண்ணி தோட்டத்துல இருக்கக்கூடியவங்க. நாங்க ஒரு கீழே வேலை செய்யறவங்க பணியாட்கள் தானே. அப்போ எனக்கு இது அதிர்ச்சி ஆகி பயந்து நான் விழித்து கொண்டு, ரைட், இது சாதாரணமா ஒரு கனவா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வந்து சொன்னாலுமே என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்புறம் இந்த கடிதம் கிடைத்து அண்ணன் வர்றதுக்கெல்லாம் ஒரு 3-4 நாள் ஆகும். இங்க இருந்து நான் திருநெல்வேலி காட்சி வந்து உங்களுக்கு கடிதம் போட்ட பின்ன வந்ததா, போடுறதுக்கு முன்னாடி கடிதம் போட்ட அன்று இரவு, அன்று இரவு. ஆமா ஆமா ஆமா. அப்ப இத நான் தெரியாம போய் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன், ஒண்ணு பார்த்தேன்ப்பா அப்படின்னா, அவர் சொன்னாரு, நம்பாதப்பா வாலி வயசுல வரும், இப்படிதான் காலேஜ் போனீங்கன்னா அங்க 4-5 பிள்ளைகள் உனக்கு தெரியும். அப்ப நான் சொன்னேன், ஏசுவாமி வந்தாருப்பா, ஏசுவாமிய வந்து நீ ஏற்றுக்கொள்ளு சொல்றாரு, இதை எப்படி நீ சந்தேகப்படுற சொல்ற, நீ மனசுல நினைச்சிருப்பயா அப்படின்னு சொல்லி அவர் என் கூட பணிபுரிகிற ஒரு ஆள் ரொம்ப. அதுக்கு பிறகு இல்ல, அவருக்கு கற்பனை பண்ண முடியல இல்லையா, ஜீரணிக்க முடியல, ஜீரணிக்க முடியாத ஒரு நிலைதான். அப்போ அண்ணன் வருகிறதுக்கு 1 நாளுக்கு முன்பு மறுபடியும் இதே தரிசனம், ஆண்டவர் விடுறதா இல்ல, விடுறதா இல்ல, ஆண்டவருடைய கண்களிலே கசிந்து ரத்த கலர்ல இருக்கு. அப்போ அப்பா நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீர்கள், இதே மாதிரி அவ இருக்கு, என்னுடைய மனைவி இருக்கிறார்கள், நான் இங்கே பக்கத்துல இருக்கிறேன், மத்தியிலே இயேசு சுவாமி, நீங்கள் ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னார், எல்லாம் என் மகள் பூமணிக்காக நான் துக்கமா இருக்கிறேன், நீ அவளை ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு சொல்லி கேட்டார். இதுக்கு மேல எனக்கு நோ சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அடி வாங்கி, ஆமாமா, கண்ணு கண்ணு தெரியாம போய் காய்ச்சல் வந்து, ஆமா அடே, அப்பவுமே நான் கொடுத்த வாக்கு நீர் என்ன சொன்னாலும் கேட்ட, ஒரு தடவை மன்னிச்சிருந்தா சொல்லி நான் இப்ப சொன்னேன், இது வந்து கரும்பு திங்க கூலியாங்கிற மாதிரி தான் ஒரு, இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லை. இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஆனால் நீர் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய வேண்டும், இதை சம்பந்தமே இல்லாத 5 பேருக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும். நானா போய் அப்பா கிட்ட இப்படி சொப்பனம் பார்த்தேன், மகளை கட்டி கொடுங்கன்னு கேட்டா எனக்கெல்லாம் கை காலெல்லாம் உதறிடும், எப்படி போய் கேட்பேன், எங்க அண்ணங்கிட்டே நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு எனக்கு 10 வயசு வித்தியாசம், உனக்கு என்ன இப்பவுமே கல்யாணம் ஆசியாப்பா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆகவே இந்த ஒரு கண்டிஷன் நீர் செய்தால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. அன்னைக்கு இரவு அப்பாவுக்கு ஒரு தரிசனம், அக்காவுக்கு ஒரு தரிசனம், செல்லத்தங்கம் அக்காவுக்கு, பூமணிக்கு அந்த சில நாட்கள்லே ஒரு தரிசனம், அங்கே ஒரு பிராமின் ஒருத்தர் இருந்தார் ரட்சிக்கப்பட்டு சேகர் அப்படின்னு, அவருக்கும் ஆண்டவர் தோன்றி இருக்கிறார். இப்படி 5 பேருக்கு தோன்றி, நீ போய் என் மகன் பால்ராஜிட்ட சொல்லு, அந்த பிராமின் என்கிட்ட அடுத்த நாள் வந்து சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்றாரு, பூமணிய நீங்க கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்றாரு. அண்ணன் வந்து என்கிட்ட சொல்றாரு, அப்பா வந்து சொல்றாரு, என் மனைவி ரொம்ப நாளைக்கு பிறகு சொன்னாங்க, கர்த்தர் எனக்கும் காட்டினார். இப்ப இந்த விதத்திலே தான் எங்களுடைய திருமணம், 5 பேருடைய உறுதிக்கு பின்பு உங்களுக்கு திருமணம் மனம் வந்தது. அதுதான் என்னுடைய இந்த திருமணம் எங்க வச்சு நடந்தது? பாளையங்கோட்டையில இயேசு வருகிறார் தோட்டத்திலே, மதிப்புக்குரிய தேவ மனிதர் ஜீவானந்த ஐயா அவர்கள் தான் கெஸ்ட், அவங்க சீஃப் கெஸ்டா வந்தாங்களா? ஓகே ஓகே ஓகே. இருங்க, உங்க திருமணத்துக்கு போது ஐயா ஜீவானந்தத்தை நீங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டீங்க? நான் கூப்பிடல, ஐயாவே, அவரே ஐயாவே கூப்பிட்டாரு. இப்ப உங்க சொந்த பந்துக்கள் எல்லாம் எவ்வளவு? அண்ணன் குடும்பத்தினர் வந்தாங்க, இன்னும் சில, அம்மா வரல, அம்மா வர முடியல, வர முடியல, கொஞ்சம் வயது என்னன்னா அம்மாவுக்கு எல்லாம் தெரியப்படுத்தி திருமணம் நடந்துருச்சு. நீங்க நாங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு இருந்தா கூட வந்திருப்போம், பரவாயில்ல, இருக்கட்டும், இனி உங்க பிள்ளைகள் திருமணம் நடக்கும் போது கூப்பிடுங்க, கண்டிப்பா நாங்க எல்லாம் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம நேயர்களும் அவங்களும் எங்களுக்கு அழைப்புதல் கிடைக்குமான்னு கேட்டு இருக்காங்க. நேயர்களே, கட்டாயமாய் நம்முடைய அருமை பிரதருக்கு பிள்ளைகள் 3 இருக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் திருமண அழைப்புதல் அந்த பிள்ளைகளுக்கு நடக்கும் போது அனுப்புவாங்க. இப்ப ஒரு சின்ன பிரேக், அந்த பிரேக்ல நீங்க உங்க காரியங்கள் எல்லாம் பேசிட்டு வந்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, நாம் திரும்ப தொடங்குவோம். நறுமணமாக நடந்தது அந்த சுவாரஸ்யமான வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். பிரதர் பால்ராஜ் மோசஸ், சொல்லுங்க பாஷா. இப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தராக மாறிட்டீங்க. உங்களுக்கு அன்பான ஒரு துணைவியார் சகோதரி பூமணியை உங்கள் துணைவியாக ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த திருமண வாழ்க்கை அனுபவம் ஆரம்பம் எல்லாம் எப்படி இருந்தது?
ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த உங்க சாட்சி இவ்வளவு பெரிய சாட்சி சகோதரி பூமணி அவர்களுக்கு தெரியுமா? தெரியும். இந்த இப்படி இந்த குழந்தையா நீங்க எப்படி இருந்தது, இந்த இப்ப இவ்வளவு காலமா நம்ம சொல்லிட்டு தெரியும். ஆனா இது வந்து அவங்களுடைய சாட்சியை கேட்டா இந்த சாட்சி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியா? நம்ம ஐயாவிட்ட பேசி திரும்ப அவங்க சாட்சி எடுப்போம். அதனால தெரியும், நம்ம இடையில சொல்லியிருக்கிறேன், தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாயாருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம். தாயாருக்கு கடைசி காலத்துல செய்யக்கூடிய காரியங்களை அவள் செய்திருக்கிறார். ஆகவே நல்ல ஒரு அவளுக்கு எல்லாம் தெரியும். தெரியும். சரி, இப்ப திருமணம் முடிச்ச பிறகு நீங்க எங்க தோட்டத்திலே தான் இருந்தோம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் தோட்டத்துல. அன்பா அப்பா ரொம்ப அன்பு, ரொம்ப கனிவு, ரொம்ப பாசம். அக்காவும் அதே மாதிரிதான் எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை. ஆனா நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம். ஆனா சகோதரி பூமணி அந்த நிர்வாகத்தை எல்லாம் திருமணத்துக்கு பிறகும் ஒழுங்கா நடத்திக்கிட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பதவி அந்த நாட்கள் இல்ல. மத்தபடி நாங்க அந்த எல்லாமே அங்கதான், பிள்ளைகளா இருந்து அப்பாவுக்கு உதவியா இருந்து, பிள்ளைகளா இருந்து உதவி செஞ்சோம். ஒரு நல்ல அப்பாவை கவனிக்கிறது எல்லாமே எங்களுடைய, அதுதான் எங்களுக்கு அந்த நாட்கள்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. இப்ப நீங்க குடும்பமா சேர்ந்து ஐயாவோட ஊழியத்துக்கு பயணம் பண்ணிருக்கீங்களா? போயிருக்கிறோம், இந்தியாவுக்குள்ளே பல இடங்கள்ல போயிருக்கிறோம். அப்ப ஆரம்ப நாட்கள்ல எங்களுக்கு பண பிரச்சனை. ஆனா அப்பா எங்களுக்கு வந்து நிறைய கொடுப்பாரு, பணத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா எங்களுக்கு தேவையான நேரம் எங்ககிட்ட ஒரு ஒரு பாலிசி இருந்துச்சு, பணம்னு நம்ம யார்கிட்டயும் போய் கேட்க கூடாது. அப்போ அது அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஜெபிச்சு பெறணும் அப்படிங்கிறது தான். அதுல தான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தேவனிடத்துல கிருபை பெற்றோம். அப்பாட்ட போய் கேட்க கூடாது, ஏன்னா அவரும் விசுவாச ஊழியம் செய்யறாரு, அவருக்கும் நிறைய இல்ல. அவரு நிறைய இடங்களிலே காணிக்க நிறைய குடுக்கறது இல்ல, ஏன்னா கடிந்து பேசுகிறதுனாலே ரொம்ப குறையாதான் காணிக்க வரும். நிறைய இடத்துல சாப்பாடு கூட இல்லாம பட்னியா நாங்க எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் வந்திருக்கிறோம் அப்படி. ஏன்னா நாங்க வந்து எச்சரிப்பு, இயேசு வரப்போகிறார், மனம் திரும்புங்கள், பீடி குடிக்கிறது பாவம், சினிமா பாக்குறது பாவம் அப்படின்னு பொது மேடையிலே கண்டிக்கிற பொழுது எல்லாரும் முகம் சொல்லிப்பார்கள், வேற யாரையாவது கூப்பிட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் சந்திச்சு வர நாட்கள்ல நாங்க பணத்தை எங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் நாங்க ஜெபிச்சு பெற வேண்டிய பண கஷ்டம் சந்தித்திருக்கிறோம். நிறைய பேர் எங்கள் மேல் பொறாமையினாலே பல காரியங்களை வெளியே பேசுவார்கள், அவதூறாய் பேசுவார்கள், அதை சந்தித்திருக்கிறோம். இப்படி பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது அவருடைய தேவைகள் இருக்கும். அது வந்து இப்போ அந்த தேவைகளை எப்படி சந்திக்கிறது, எப்படி கொடுக்கறது, ஒவ்வொன்னா போய் அப்பா கிட்ட கேட்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு மன உளைச்சல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே நாங்கள் விரும்பின எதையுமே கர்த்தர் எங்களுக்கு தடுத்து மறுத்து வைக்கவில்லை, அத்தனையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணுமா? சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நாள் நாங்க முத தடவை ஸ்ரீலங்கா போறோம். அதாவது திருமணத்துக்கு பின்பு முத தடவா ஸ்ரீலங்கா போறோம். போகும்போது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கொழும்புக்கு போகணும், அதுதான் எங்களுடைய பிரயாணத்தின் ஒழுங்கு. அப்ப எங்களுடைய ஏஜென்ட், நீங்க திருச்சியில போய் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அங்க போய் திருச்சியில போய் பார்த்தா எங்களுக்கு திருச்சியில டிக்கெட் இல்ல, நீங்க கொழும்பு சென்னை ஸ்ரீலங்கா போகத்தான் உங்களுக்கு டிக்கெட் இருக்கு, நீங்க நாளைக்கு சென்னை போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்க ஏஜென்ட் சொல்லிட்டாரு. அப்ப அன்னைக்கு ஒரு நாள் மூணு பிள்ளைகள்லாம், சின்ன சின்ன பிள்ளைகள், மூணு பிள்ளைகளையும் கூட்டிட்டு மூத்தவனுக்கு, உங்களுக்கு மூன்று பிள்ளைகள் ஆன பிறகுதான் சிஸ்டர் வந்து ஸ்ரீலங்கா வர, ஸ்ரீலங்கா? சரி சரி, நான் கல்யாணம் முடிச்ச உடனே தேனிலவு போயிட்டீங்க. மூணு பிள்ளைகள், முத பையனுக்கு ஏழு வயசு இருக்கும் பெரியவனுக்கு. சரி சரி. அப்ப ஆறு அந்த மாதிரி வயசுல நாங்க திருச்சியில போய் இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா தானே இருக்கிறோம், ஒரு ஷாப்பிங் போவோமே அப்படின்னு ஷாப்பிங் போனோம். அப்போ ஒவ்வொரு கடையில போய் பார்க்கும்போது எனக்கு இந்த பிளேடு மறந்துட்டு வந்துட்டேன், ஷேவ் எடுக்கிறது, ஷேவிங் பிளேடு. அப்போ ஒரு கடையில போய் பிளேடு பார்த்தோம். அப்ப எனக்கு என்ன, எப்பவுமே இந்த பிளேடு பிரச்சனை இருக்கும், ஏன்னா நிறைய வாங்கி வைக்க மாட்டோம், ஃபாஸ்டிங் பீரியட் நடக்கும், வேலையில இருக்கும்போது அந்த ஷேவ் எடுத்துட்டு அந்த நேரம் தான் போவோம், கிளீன் ஷேவ் எப்பவுமே பண்றது இல்ல, மீட்டிங் நேரம் மாத்திரம் பண்ணிட்டு போறது. அந்த நேரம் பிளேடு தேடினா பிளேடு இருக்காது. சோ நான் ஒரு பெரிய பேக்க வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு 150 பிளேடு இருக்கும் நினைக்கிறேன், அவ்வளவு பெரிய பேக், அது கொரியா மேடு, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடையில போய் அவன் சொன்னா, இருக்குல்ல பெருசு சார், சூப்பர் பிளேடு, இது கொரியா, மேட் இன் கொரியா அப்படின்னு சொல்லி சொன்னான். வாங்கினேன்,
பார்த்தேன். இப்ப யோசிச்சேன், ஏன்னா பிளைட்ல ஸ்ரீலங்கா கொண்டு போறதுக்கு இவ்வளவு பிளேடு விடுவானான்னு தெரியல. கரெக்ட், ஏன்னா அது பிரச்சனை நடக்கிற நேரம். அப்ப அதுவும் மைண்டுக்கு வந்த உடனே திருப்பி கொடுத்துட்டேன். பிறகு வாங்கணும் போல ஆசையா இருந்துச்சு, மறுபடியும் திரும்பியும் வாங்கினேன். வாங்கிட்டு இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா ரேட்டு பார்த்தா ரேட்டும் அதிகம். அப்ப திரும்பி ரேட்டுக்காக திரும்பி ஒரு தடவை கொடுத்துட்டேன். அப்போ அப்படி ரெண்டு மூணு தடவை வாங்கிட்டு கொடுத்த உடனே என் மனைவி சொன்னாங்க, வேணா வாங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிருங்க. நீங்க வாங்குறீங்க கொடுக்குறீங்க வாங்குறீங்க கொடுக்குறீங்க. ஆமா, அவங்க நல்ல குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல. அவங்க சரியா சொன்னாங்க, அவங்க கடையில என்ன நினைப்பாங்க இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப முடிவு பண்ணேன், சரி வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்ரீலங்கா போயிட்டோம். எனக்கு மனசுக்கு ஒரு சின்ன நெருடல், ஐயோ அந்த பிளேடு. ஓ, நீங்க இப்ப வந்து திருச்சியை விட்டு ஸ்ரீலங்கா போனாலும் பிளேடு உங்களை உள்ள விடல. இப்ப நம்ம போடுற பிளேடும் மக்களை விடல. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல், அது வாங்கிருக்கலாமோ, அதை எனக்கு அந்த டிசைட் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுவேன் சில நேரத்துல. சரி சரி சரி, வாங்கிருக்கலாமோ வேண்டாமோ, வாங்கினா ஏன் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். வாங்கின பிறகு ஏன் வாங்கிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அது எனக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ அது இல்ல, நான் சரியாயிட்டேன். சரியாயிட்டீங்க. அப்போ ஸ்ரீலங்கா கொழும்பு சாரி சென்னை போனோம். சென்னையில இருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு ஒரு 15-20 நாள் எல்லாம் பார்த்துட்டு ஊழியங்கள் இருந்தது, ஊழியங்கள் செய்துட்டு ஊரும் பார்த்துட்டு திரும்ப ட்ரிவாண்ட்ரம் ட்ரிவாண்ட்ரம் வந்து தோட்டத்துக்கு வந்துடும். ட்ரிவாண்ட்ரம் கார்டனுக்குள்ள வந்து வந்த உடனே ராஜேபி சின்ன பையங்க. அப்போ ராஜேபிங்கிறது யாரு? எங்களுடைய மூத்த மூத்த மகன் பேர் என்னையா? ஜான் ரவீந்திரநாத் மோசஸ். வீட்டுல வந்து பெட் நேம் வந்து ராஜ். ஓ, ஐயா பெரிய வச்சிங்க அவனுக்கு ராஜ். ரெண்டாவது பையன் பேரு ஜான் எபனேசர். ஓகே, அவனுக்கு எபி அப்படின்னு வச்சிருக்கோம். ஓ, ராஜ் எபி எபி. மூன்றாவது ரூபி. மூன்றாவது மகளுக்கு ரூபி. ரூபி. ஓகே ஓகே, ரெண்டு மகன்களுக்கும் ஜான்ற பேரை வச்சிட்டீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சொல்லுங்க? உங்க பேரும் ஜான். என் பேருல கொஞ்சம் ஜான் வருது இல்ல. ஐயா ஜான் ரவீந்திரநாத் நினைவாய் அவரை கனப்படுத்த நீங்க அந்த பேரை வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அது பேர் எல்லாமே அவர் தான் வச்சாரு ஐயாவே. கடைசியில மாத்திரம் நான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே மோசஸ் சேர்க்கலாமாப்பா அப்படின்னு கேட்டேன். அதனால அந்த மோசஸ் எங்க ஃபேமிலி நேம். ஃபேமிலி நேமோ அது வந்து அதை மாத்திரம் சேர்த்தா தாராளம் சேர்த்துக்கப்பா அப்படின்னு. ராஜ் எபி ரூபி. அதனால வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். மூன்று பிள்ளை செல்வங்கள், மூன்று பேரும் ட்ரிவாண்டரம் வந்து தோட்டத்துக்கு வந்துட்டீங்க. வந்துட்டோம். வந்த உடனே ரெண்டு பையங்களும் துரு துருன்னு இருப்பாங்களா? ஆமா. நான் சொன்னேன், அப்பா டயர்டா இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன், குளிச்சுட்டு வந்து தாத்தாவை பாக்குறேன்னு சொல்லுப்பா, நீ போய் தாத்தா கிட்ட நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு சொல்லு, நான் குளிச்சுட்டு அப்பா துணி மாத்திட்டு தாத்தா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள அனுப்பி தாத்தாவை பாக்க சொல்லிட்டேன். நான் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது பையன் வந்து கதவை தட்டுறான், ஒரு பார்சல் கொடுத்தாரு தாத்தா, அப்ப வை நான் வாரேன் குளிச்சுட்டு வரேன். இல்ல இப்பவுமே உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நானும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா இத தாத்தா கொடுக்க சொன்னாரு. என்ன அப்படின்னு பிரிச்சு பார்த்தா நான் திருச்சியில பார்த்த அதே பிளேடு இங்கே அப்பா கிட்ட இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம், அதுவும் வந்து கொரியா மேடு, இதுவும் கொரியா மேடு. இன்னொரு ஆச்சரியம், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்களோ நம்புவீங்களோ எனக்கு எப்படின்னு தெரியல. நான் கரெக்டா நம்புவேன். அது கீழே கிழிஞ்சிருந்தது பாஸ்டர், இதுலயும் அதே கிழிச்சு கிழிஞ்சிருக்கு. அந்த கடையில ஒருவேளை ரவீந்திரநாத் ஐயா இருந்தாரா? என்ன, நான் அங்க கேட்டது எனக்கு என் மனைவிக்கு மட்டும்தான், பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளைகள் யாரும், மனைவி தான் அதுக்கு சாட்சி. வேற அந்த பிளேடு நான் அங்க என்ன பிராண்டு என்ன கிழிஞ்சிருந்தது, அதுதான் எனக்கு ரொம்ப உச்சக்கட்ட என் புருவத்தை உயர்த்தி வச்ச காரியம். எந்த இடத்துல கிழிஞ்சிருந்ததோ அதே பிளேடு. இது எப்படி வந்தமான? ஆமா, இது இதுல இன்னொரு ஆச்சரியம் கேளுங்க. நான் இது வந்து அவர்கிட்ட போய் கேட்டேன், எப்படிப்பா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு. யாரோ ஒருத்தர் வந்தாருப்பா வச்சுக்கிறோங்க அப்படின்னு காணிக்கையா கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல ஒரு சின்ன ஃபார்ம் இருந்தது ஷேவ் பண்ற அந்த கிரீமும். அப்போ நான் பார்த்தேன், ஐயா வந்து தாடி வச்சிருக்கிறவர். ஆமா, அவங்களுக்கு இதை வாங்கிட்டு வந்தாங்க. யாராவது இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்காதா? ஒருத்தர் நீங்க தாடி வளர்க்குற ஒருத்தர்ட்ட போய் பிளேட கொடுத்தா என்ன? ஆனா யாரோ வந்தாருப்பா, நான் பிரிச்சு பாக்கல, கொடுத்துட்டு போனாரு, பிரிச்சு பார்த்தேன், பிளேடு எனக்கு தேவையில்ல உனக்கு தேவையா இருக்கும், அது ஒரு 10 நாள் கழித்து கிடைக்க கூடாதா, அல்லது இன்னொரு சந்தர்ப்பத்துல வரக்கூடாதா? நான் வந்து இறங்கின அந்த நிமிஷத்துல அடையப்பா. அப்போ என் உள்ள எப்பவும் நடுங்குது எனக்கு ஒரு மாதிரி, அந்த ஆண்டவருடைய அன்பை அன்பு
போது இவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு பெரிய தகப்பன். இது என்ன அப்படியே ஆண்டவரை அள வைத்து நேசிக்க வைத்தது, ஆண்டவரை உங்களை நேசிக்கிறார் என்பதை புரிய வைத்தது, புரிய வைத்தது. நேயர்களுக்கு நான் ஒண்ணு புரிய வைக்கணும். நேயர்களே, அற்புதமான சாட்சியை நாம் கேட்டுட்டு இருக்கோம். என்ன பாஸ்டர், எங்களுக்கு என்ன புரிய வைக்க போறீங்க? நேரம் முடிஞ்சுடுச்சே, அது புரியல. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, மீண்டும் நம் அன்பு சகோதரர் பால்ராஜ் மோசஸோடு அவருடைய குடும்ப வாழ்க்கை, அதற்கு பின்பு நடந்த அற்புதமான காரியங்களை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் காணுவோம், கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அருமை சகோதரர் பால்ராஜ் மோசஸ், உங்கள் போதகர் ராஜன் ஜான்.